இந்திய விண்வெளி ஆராய்ச்சி அமைப்பின் வணிக பிரிவான நியூ ஸ்பேஸ் இந்தியா நிறுவனம் உள்நாட்டிலேயே PSLV ராக்கெட்டுகளை முழுவதும் தயாரிக்க விருப்பம் தெரிவிக்கும் விண்ணப்பங்களை 3 நிறுவனங்களிடமிருந்து பெற்றுள்ளது. HAL L&T, BEL அதானி BEML, பெல் ஆகியன இதற்கு விருப்பம் தெரிவித்துள்ளதாக நியூ ஸ்பேஸ் தலைவர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இவற்றை பரிசீலித்து ஏதேனும் ஒரு நிறுவனத்தை தேர்வு செய்யும் நடைமுறை அடுத்த 2 மாதங்களுக்குள் முடிவடையும் என்றும், தேர்வாகும் நிறுவனத்துக்கு 5 PSLV ராக்கெட்டுகளை தயாரிக்கும் பொறுப்பு வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அதன்பின் GSLV ராக்கெட்டை தயாரிக்க விரும்பும் நிறுவனங்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படும் என்றும் தெரிவித்தார். இஸ்ரோவால் தயாரிக்கப்பட்டு வரும் SSLV ராக்கெட் திட்டம் வெற்றி பெற்றுவிட்டால் தொழில் நிறுவனங்களிடம் ராக்கெட் தயாரிக்க ஊக்கமளிக்கும் வகையில் இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். விண்வெளித்துறை தொடர்பான அந்நிய நேரடி முதலீட்டுக் கொள்கை மாற்றியமைக்கப்பட்டுள்ளதால் வெளிநாட்டு நிறுவனங்கள் பெருமளவில் முதலீடு செய்யும் என இஸ்ரோ தலைவர் சிவன் நம்பிக்கை தெரிவித்துள்ளாா்.